श्री गुरुभ्यो नमः। शुक्लांबरधरं विश्वं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयी वक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मंसितमपि च शुकं पुस्तकं चापरेण। भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं। गोष्पतीकृतवारीशम् अशकीकृतराक्षसं रामायणमहामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोसलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः। आदाय तेनैव ददाह लङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमधिपाटलाननं काञ्जनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां बलिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामधूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने संस्थितं। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। वामे भूमिसुता पुरस्तु हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान्। मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं। रामं रामानुजं सीतां भरतं भरदानुजं सुग्रीवं वायुसूनुं च प्रणमामि पुनः पुनः। नमोऽस्तु रामाय स लक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रियानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं वाल्मीकिगिरिसम्भूता रामाम्भोनिधिसङ्गता श्रीमद्रामायणी गङ्गा पुनातिभुवनत्रयं। वाल्मीके मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोनयाति परां गतिं जानकीकान्तस्मरणम्। जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। நம்ம நேத்துக்கு மாயாவியாக வந்து அந்த சீதா பிராட்டியை தூக்கிண்டு போனான். மேலும் ஜடாயுசு அப்படிங்கிற அந்த கழுகையும் வெட்டிவிட்டு ஸ்ரீராமருடைய மனைவியான சீதா பிராட்டியை எடுத்துட்டு போனார் அப்படின்னு வர பார்த்தோம். மேல்கொண்டு என்னாச்சு அப்படின்னா, ராகவன் மைதிலியை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும், அது மட்டும் அல்லாமல் ருத்ரஞ்ச நிகதம் திருஷ்டுவா, அந்த கழுகு பிராணனை விடும்படியாக பார்த்ததுனால சோகசந்தப்தா ஆகுலேந்திரியா விலலாப. சோகசந்தப்தா, சோகத்தால துக்கத்தினால தபிக்க கூடினவராக ஆயிட்டார் ராமர். அதுவும் ஆகுலேந்திரியா, இந்திரியங்கள் தளர்ந்தவராக நம்ம ஜிதேந்திரியா என்று ராமரை சொல்லியிருந்தோம். ஆனால் சீதாவை குட்டிண்டு போனால் அதை விட துக்கம் என்னன்னா, நம்மளுக்காக ஒரு கழுகு பிராணனை விடுறதே அப்படின்னு பார்த்ததும் இந்திரியங்கள் தளர்ந்தவராக ரொம்ப துக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறார். ததஸ்தேனைவ சோகேன ருத்ரம் தக்த்வா ஜடாயுஷம். அப்போ
அப்போ அந்த சோகத்தோட கூடின அந்த பகவான் ராமர் ஜடாயுசு அப்படிங்கிற அந்த கழுகை தகனம் பண்றா. காட்டுல சீதையை தேடிண்டு போறார். அப்படி தேடி தேடி போறார். அந்த சமயம் கோர தர்சனம் விக்ருதம் கபந்தம் நாம ராட்சசம் சந்த தர்ஷக. விக்ருத ரூபமா இருக்கக்கூடியதும் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா கோர தர்சனம் பயங்கரமா இருக்கக்கூடியதுமான ஒரு ராட்சசரை பார்த்தார். ராட்சசனுடைய பேர் என்ன? கபந்தன் அப்படிங்கிற ஒரு ராட்சசனை பார்த்தாராம் பகவான் ராமர். மகாபாகு தம் நிகத்திய ததாக. அந்த மகாபாகு அவனுக்கு அந்த கபந்தன் அப்படிங்கிற ராட்சசனுக்கு பெரிய கை இருந்துதான். அப்பேற்பட்ட அந்த ராட்சசனை நிகத்திய வதம் பண்ணிவிட்டு அவரை தகனம் பண்ற. அப்போ அந்த சமயமே சச்ச ஸ்வகத அவர் அந்த கபந்தன் அப்படிங்கிறவர் ஸ்வர்கத்தை அடையாரு. ஏன்னா சாட்சாத் பிரம்மம் தானே ராமர். அந்த ராமர் வந்து ராமருடைய கையால வதம் ஆயிட்டு இருந்தனால ஸ்வர்கத்தை அடையாரா. ஆனா அதுக்கு முன்னாடி என்னாச்சாம்? கதையாமாச சபரீம் தர்மச்சாரிணீம் ஸ்ரவணீம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவம். அந்த சமயத்துல அந்த ஜீவன் ஆகாயத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு ராமர்கிட்ட சொல்றா, தர்மபூர்ணமா இருக்கக்கூடியவளும் தர்மத்தை தெரிந்தவளும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவளுமான மேலும் ஸ்ரமணீம் சந்யாசினியும் ஆகக்கூடிய ஷபரியும் அபிகச்ச ஷபரியை போய் பாருங்கோள் அப்படின்னு அந்த ராகவன்ட்ட ராமர்கிட்ட தெரிவித்தார். சோபியகச்சன் மகாதேஜாஹ ஷபரீம் சத்ருசூதனஹ ஷபர்யா பூஜித சம்யக் கிராமோ தசரதாத்மஜஹ. மகா தேஜஸ்வியும் சத்ருமர்தனுமான அந்த ராமர் ஷபரியை போய் பார்த்தாலாம். பார்த்தப்போ அந்த தசரத புத்திரனான ஸ்ரீராமர் பார்த்ததும் ஷபரிக்கு மனம் குளிர்ந்து என்னெல்லாம் பூஜை பண்ணணுமோ சம்யக் பூஜிதா யதா யோக்கியமா பூஜை பண்ணினார். பம்பாதீரே ஹனுமதா சங்கதோ வானரேணஹ. பம்பா தீரத்துல, பம்பா அப்படிங்கிறது நதி, பம்பா நதி தீரத்துல ஹனுமான் அப்படிங்கிற வானரனை ராமர் அடைஞ்சார். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான வார்த்தைக்காக ஹா அப்படின்னு சேர்த்திருக்கார் வால்மீகி. ஹனுமத்வஜனாச்சைவ சுக்ரீவேன சமாகதஹ. ஹனுமானுடைய வார்த்தையினால சுக்ரீவன்கிட்ட போய் சக்கியம் ஏற்படுத்திக்கிறார். சுக்ரீவாய ச தத் சர்வம் சம்சத் ராமோ மகாபலஹ. மகாபலசாலியான ஸ்ரீராமர் தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் பூரா யதாவிருத்தம், அந்த விற்த்தாந்தங்கள் பூரா சீதையுடைய விஷயங்கள் எல்லாம் சுக்ரீவன்ட்ட சொல்லி கொடுத்தார். சுக்ரீவஷ்சாபி தத் சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரஹ சகார சக்யம் ராமேண பிரீதச்சைவாக்னி சாட்சிதம். சுக்ரீவன் அப்படிங்கிற அந்த வானரன் இருக்காரே, அவர் ஸ்ரீ ராமர் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு திருப்தி அடைஞ்சவனா உடனே ஏவ ராமேண அக்னி சாட்சிகம் சக்கியம் சக்கார. அக்னி சாட்சியாக ஸ்ரீராமர் கூட சக்கியத்தை பண்ணிண்டார், சக்கியம் பண்ணிண்டார், ஃப்ரெண்ட்ஸ் ஆனார்கள். ததோ வானர ராஜேன வைரானு கதனம் பிரதீம் ராமாயாவேதி தம் சர்வம் பிரணயா துக்கிதேனச்ச. அப்போ ரொம்ப துக்கம் கொண்ட வானர ராஜா அல்லவோ இந்த சுக்ரீவன். அந்த சமயத்துல வாலியை பத்தி சொல்றா, வைரானுகதனம். தனக்கும் வாலிக்கும் உண்டான சண்டை வைரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ரீராமர்கிட்ட நம்பிக்கையோட பிரணயாத் ஆவேதிதம், ரொம்ப பிரணயத்தோட நம்பிக்கையோட ராமர்கிட்ட சொன்னா நம்மளுக்கு ஒரு திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சுக்ரீவர் ராமர்கிட்ட தன்னுடைய கதையெல்லாம் சொல்றா. பிரதிஜாத்தம் ச ராமேண ததா வாலிவதம் பிரதி வாலினஷ்ட பலம் தத்ர கதயாமாச வானர. அந்த சந்தர்ப்பத்தில் வானரர் அந்த வாலியோடைய சக்தியை பற்றியெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார் சுக்ரீவர். அப்போ ஸ்ரீராமர் சொல்கிறார், நான் வாலியை வதம் பண்ணுறேன் என்று பிரதிஜாத்தம் பிரதிஜை பண்ணினாராம். சுக்ரீவனுக்கும் என்னதான் இருந்தாலும் அவர் வானரர், ஸ்ரீராமருடைய சக்தியை பற்றி தெரியாதே அவருக்கு. அப்போ கொஞ்சம் சந்தேகம் இருந்தான். ஏன்னா வாலியுடைய வீரியம் இவருக்கு நன்னாவே தெரியும் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாம். ஆனால் ராமருடைய வீரியம் தெரியாததுனால சந்தேகம் ஏற்பட சங்கிதா ஆசீத்து, சந்தேகம் ஏற்பட்டுதான். அப்போ சுக்ரீவனுடைய இந்த ஸ்திதியை
ராமருக்கு தெரிஞ்சு கொடுத்து. அப்போ இவருக்கு இந்த நம்பிக்கை வருத்துறதுக்காக அந்த சுக்ரீவர் சொன்னாராம், வாலி எப்பேற்பட்டவர் தெரியுமா, துந்துபி அப்படிங்கிற பெரிய அசுரன் இருந்தான், அவனை அவனுடைய பெரிய மலையாட்டமாக இருக்கும், அப்பேற்பட்ட பெரிய அசுரனை வதம் பண்ணி இதோ இங்கே போட்டிருக்க இந்த எள்ளு கஷ்ணம் பார்த்தையோ, இதெல்லாம் இதுதான் வாலியுடைய பலம் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கிறார் சுக்ரீவர். ராமரோ அதை பார்த்தார், போராளியான அதுவும் மகாபாகு அல்லவோ ராமர். அந்த ராமர் பார்த்தப்போ இது எள்ளு கூட்டமாக இருக்குது, எள்ளோட கூட்டமாக இருக்கு, மலையாட்டமாக இருக்குது, நன்னா பார்த்துட்டு ஒரு ஸ்மைத்வா நன்னா சிரிச்சுட்டு மந்தஹாசத்தோட தன்னுடைய பாதாங்குஷ்டேன சம்பூர்ணம் தச யோஜனம் உச்சிக்ஷேபம், காலுடைய இந்த பெருவிரல் இருக்கே அந்த பெருவிரலில் ஒரு சும்மா ஒரு தட்டு தட்டினாராம், அது தச யோஜனம், பத்து யோஜனைக்கு போய் அத்தையும் தூரம் தாண்டி போய் விழுந்துதான், எரிஞ்சுது அங்கே போய் எரிஞ்சு விழுந்துது. விபேதஜ புனசாலான் சத்தை கேல மகேஷுனா கிரிம் ரசாதலம் ஜெய்வ ஜன என் பிரத்தியம் ததா. அது மட்டுமல்ல, ஏழு பர்வதங்களையும் மராமரங்களையும் அதோலோகத்தையும் எல்லாருக்கும் நம்பிக்கை வரும்படியாக ஒரே ஒரு பானத்தால ஏகேன மகேஷுனா ததா விபேத, ஒரே ஒரு பானத்தினால அந்த ஒரே சமயத்துல எல்லா மரங்களையும் பிளர்ந்து காட்டி கொடுத்தாராம் எல்லாரையும் நம்பும் வைக்கும்படியாக. அதுலேருந்து தத பிரீதமனாஸ்தேன விஸ்வஸ்தஸ்ஸ மகாகபிஹி, அதுலேருந்து அந்த காரணத்தால நம்பிக்கை ஏற்பட்டு கொடுத்தான். சந்தோஷவானான அந்த மகாவானரர் சுக்ரீவர் வந்து அவன் ஸ்ரீராமர்கிட்ட அப்பவே ராமரையும் கூட்டிட்டு கிஷ்கிந்தா அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பெரிய குகையில போனாராம். தத்தோ கர்ஜத்தர சுக்ரீவோ ஹேம பிங்கள தேனநாதேன மகதா நிர்ஜகாம ஹரீஸ்வர. அங்கேருந்து வானர வீரனும் ஹேம பிங்களஹம் ஸ்வர்ண ஆட்டமா தங்க மாட்டமா மஞ்ச நிறம் இருக்கக்கூடியவனுமான சுக்ரீவன் ஒரு அகர்ஜயத்து கர்ஜனை பண்றான், கத்துறான். அந்த சத்தம் கேட்டுட்டு அந்த வானராதிபனான வாலி, என்ன சத்தம் இது அப்படின்னு வெளியில வரேன்னு சொல்லி வெளியில வர புறப்பட்டார். அப்போ அந்த சமயம் தாரை தடுக்கிறா தன்னுடைய மனைவியான தாரை, நீங்க போகாதீங்கோ, அவன் ஒரு கர்ஜனை பண்றான்னா சும்மா பண்ண மாட்டான், ஏதோ ஒரு நல்ல சகுனம் காண மாட்டேங்கிறது, போகாதீங்கோன்னு சொன்னப்போ அவர் என்ன பண்றா, ததா தாராம் அனுமான்ய சம்மதம் வாங்கிக்கிறா, அப்படியெல்லாம் இல்லை, அவன் கூப்பிடுறான்னா நான் போய் தான் ஆகணும், இவ்வளோ கர்வம் படாது அப்படின்னு சொல்லி தாரையை சமாதானம் பண்ணி சுக்ரீவன் கிட்ட நேர போய் யுத்தம் பண்றதுக்கு வண்டி போறார். அந்த சமயம் ராகவஹா தத்ர ஏனம் ஏகேன ஷரேண சஞ்சகான, ஸ்ரீ ராகவர் ராமர் வந்து அந்த கட்டத்துல இந்த வாலியை ஒரே ஒரு பாணத்தால நிஜகான வதம் பண்ணி விட்டார். தத சுக்ரீவ வச்சனாத் ஹத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதையது. ஸ்ரீ ராகவர் சுக்ரீவருடைய ரிக்வெஸ்ட் படி அவருடைய வார்த்தைக்கு படி வாலியை வதம் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் அவனுடைய அந்த ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கே ராஜாவா நீயே இருந்துடு அப்படின்னு சுக்ரீவருக்கே பட்டம் கட்டி கொடுக்கிறார். சஜ சர்வான் சமானிய வானரர்ஷப திஷப்பிரஸ்தாபயாமாச திதிருக்ஷுர் ஜனகாத்மஜாம். வானர சிரேஷ்டனான அந்த சுக்ரீவன் எல்லா வானரர்களையும் கூப்பிட்டு ஓரோ திக்குக்கு ஓரோ திசைக்கு நீங்க இந்த பக்கம் போங்கோ நீங்க அந்த பக்கம் போங்கோ அப்படின்னு அந்த வானராத்மஜன் சொல்லி அனுப்புறார்கள். எல்லாரையும் அனுப்பினார். அப்போ அப்படி வானரர்களை அனுப்பினாரே இல்லையோ, அதுல பலமானா இருக்கக்கூடிய தத்தோ ருத்ரஸ்ய வச்சனா சம்பாத்தேர் ஹனுமான் பலி, பலவானான ஹனுமான் அந்த கழுகன் அப்படி சம்பாத்தி அப்படிங்கிற கழுகனுடைய வார்த்தையை கேட்டு நூறு யோஜன சத யோஜன விஸ்தீர்ணம், நூறு யோஜன விஸ்தீர்ணம் உள்ள லெவனார்ணவம் புப்ளுவேன், லெவனம் அப்படிங்கிற அந்த சமுத்திரத்தை புப்ளுவே ஒரே ஒரு சாட்டத்துல கடந்தார், சாடி கடந்தார். தத்ர லிங்காம் சமாசாத்ய புரீம் ராவண பாலிதாம், ராவணனாக ஆண்டுண்டு வந்த கூடின லங்கை அப்படிங்கிற பட்டணத்துல போய் எத்தினாராம். அங்க அசோகவனிகாம் கதாம் தியாயந்தீம் சீதாம் ததர்ஷ, அசோகவனத்துல
இருக்கக்கூடியவளும் ஸ்ரீராமனையே தியானம் பண்ணின்னு இருக்கக்கூடிய சீதையை பார்த்தார் ததர்ஷ நிவேதயித்வாபிஜ்ஞானம் பிரவிருத்திம் ச நிவேத்ய ச சமாஸ்வாஸ்ய ச வைதேகீம் மத்தயாமாச தோரணம். அதாவது நான் ராமரால் அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை காட்டி கொடுத்து வைதேகியை தைரியம் படுத்துறதுக்கு வேண்டி அங்கே இருக்கக்கூடிய தோரணங்களை எல்லாத்தையும் அடித்து பொட்டிக்கிறார் எல்லாத்தையும். பஞ்சசேனாகிரகான் ஹத்வா சப்த மந்திரி சதானபி அஞ்சு சேனாதிபதிகளை ஏழு மந்திரிமாரை சூரமக்ஷம் ச நிஷ்பிஷ்ய சூரனான அக்ஷகுமாரன் அக்ஷரையும் நிஷ்பிஷ்ய இல்லாமல் பண்ணி அந்த தன்னுடைய இல்லாமல் பண்ணுற சமூபாகமத்து கிரகணம் அந்த பந்தனத்தை கை கொண்டார். அவர் கட்டுண்டப்பட்டார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் என்னை ஏசாது, ஆனாலும் கட்டுண்டப்பட்டார். சூரனான அந்த மகாவானரர் பிரம்மாவுடைய வரத்தினால தனக்கு இந்த அஸ்திரத்திலேருந்து முக்தி அடையலாம் அப்படின்னு தெரிஞ்சும் தன் பந்தனம் கை கொண்டு ராட்சசர்களையெல்லாம் பொறுத்துண்டு மிதிலாராஜ புத்திரியான சீதாதேவி எங்கே இருக்காள் அசோகவனம்லவா, அந்த அசோகவனம் வனம் மட்டும் மாற்றி வச்சு பாக்கி இருக்கக்கூடிய லங்காவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் லங்காம் புரியும் தக்வாச்ச தனக்கு வச்சு அந்த தீயை வச்சாலே வாழல, அந்த தீயை வச்சே அந்த லங்கையை தகிப்பிச்சுட்டார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அங்கே ஸ்ரீராமருடைய ராமருக்கு இந்த விஷயம் சீதாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லண்டாமோ அதுக்கு வேண்டி அவர் ஒரு க்ஷணங்கூட லேட் பண்ணாமல் திருப்பி கிளம்புறாராம். சோபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதக்ஷிணம் நியவேதயதமே ஆத்மா திருஷ்டா சீதேதி தத்வதஹாம். புத்திசாலியாக இருக்கக்கூடிய அமே ஆத்மா புத்தர்பலம் யசோதைரியம் அப்படின்னு தானே சொல்கிறோம். புத்தி தான் தொடங்குறோம் ஆஞ்சநேயரை சொல்கிறதே. அப்பேற்பட்ட புத்திசாலியான அந்த ஹனுமான் மகாத்மாவான ஸ்ரீராமரை அடைஞ்சு பார்த்ததும் ஒரு பிரதக்ஷிணம் பண்ணுறாராம். பிரதக்ஷிணம் கிருத்வா பிரதக்ஷிணம் பண்ணிவிட்டு என்ன முதல்ல தொடங்குறார், திருஷ்டா சீதே தீம் கண்டேன் சீதையை, சீதையை கண்டேன்னு சொல்லலாமே, ஏன் முதல்ல கண்டேன் என்று வைத்தார். இங்கேயும் திருஷ்டா சீதா பார்த்தேன் சீதையை, ஏன்னா ராமருடைய தாபம் தெரிஞ்சவராம் ஹனுமான். அப்பேற்பட்ட தாபம், அந்த தாபத்துக்கு இவருடைய மனசுல பார்த்தாரா இல்லையா, ஆஞ்சநேயர் பார்த்தாரா இல்லையா, யாராவது பார்த்தாரா இல்லையா சீதா தேவியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்தது. அப்போ பார்த்தாரா இல்லையாங்கிறதுக்கு பார்த்தேன் அப்படின்னு கேட்டப்பவே பரமானந்தம் ஸ்ரீராமருக்கு. யாரை பார்த்தேன் அப்படின்னு சீதாதேவி அப்புறம் சொன்னாலும் போதும், பார்த்தேன் ஒரு அதாவது தாபம் கொண்டு அந்த அவ்வளோ அக்னி ஜுவலித்து எரிஞ்சுருக்கு அந்த சமயத்துல முதல்ல ஒரு ஜலம் விட்டா ஒரு ஆஸ்வாசம் இருக்குமே, ஒரு நிம்மதி இருக்குமே, அதேபடி அந்த ஹனுமான் திருஷ்டா சீதா கண்டேன் சீதையே என்று நடந்த விஷயத்தை பூரா ராமர்கிட்ட சொல்றார். ததசுக்ரீவ சகிதோ கத்வா தீரம் மகா மகோததேஹே. அதுக்கப்புறம் சுக்ரீவரையும் கூட்டிகிட்டு அந்த பெரிய கடலை அந்த கடலுக்கு முன்னாடி அந்த கரையில் நின்னார். ஆதித்ய சதிருஷமான பாணங்களால சமுத்திரத்தை ஒரு கலக்கு கலக்கினாராம். தர்ஷயாமா சஜாத்மானம் சமுத்திர சரிதாம்பதீம். நதிகளுடைய நாதனான சமுத்திரராஜா நிஜரூபம் எடுத்துட்டு ராமருக்கு முன்னால பிரத்யட்சமாக வந்து நிற்கிறார். இன்னொட்டு சமுத்திர வச்சனம் சமுத்திரர் வந்து சொல்றார், இப்படி நீங்க சேத்து பந்தனம் பண்ணுங்கோ என்று சொல்றத அதை கேட்டுண்டு சேத்துவை கட்டினார். மேலும் தேனகத்வா புரீம் லங்காம் ஹத்வா ராவணமாகவே ராம சீதாமனு பிராபிய பராம் பிரீடாமுபாகமத்து. ஸ்ரீராமர் அந்த வழியா லங்கையை அடைஞ்சு போர்ல ஒரு யுத்தம் ஆகிறது, ஆகவே ராவணம் மகத்வா யுத்தத்துல ராவணனை வதம் பண்ணி சீதையை அடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வீட்டாம் உபாகமத்து லஜ்ஜையை லஜ்ஜித்தாராம் பகவான் ராமர். ஏன் அப்படின்னா தாமுவாச்ச ததோ ராமஹா பருஷம் ஜனசம்பதி சம்சதி அமிருஷ்யமானா சா சீதா விவேஷ ஜுவலனம் சதீம். அதாவது ராமர் ராஜா அல்லவா, என்னதான் இருந்தாலும் ஒரு ராஜாவுடைய கர்த்தவியம் என்னது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுண்டு நடத்தவர், ஜனங்களுடைய மனதை புரிஞ்சின்றவர் ராமர். அப்போ ஜனங்களுக்கு சீதாக்கு இன்னொரு காலத்துல மனசுக்கு கஷ்டம் ஏற்படப்படாது அப்படிங்கிறதுனால ஒரு நாடகம் ஆடுறாராம். அதனால அவளை பார்த்து ஜனசபை நிறைய இருக்கிற ஜனசம்சதி ஜனசபையில வைத்து ரொம்ப கொடுமையான
பருஷம் ராமஹா உவாச்ச, ரொம்ப கொடுமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்றான். அந்த அந்த வார்த்தைகள் கேட்டு சதீசா சீதா அமிருஷ்யமானா, பதிவிரத்தையான சதீசா சீதாங்கிற பதிவிரத்தையான அந்த சீதா தேவிக்கு தாங்கிக்க முடியலை. அதனால என்ன பண்றா, ஜலனம் சதி அக்னியில ஜலனம் விவேஷ அக்னியில பிரவேசித்தாள். மேலும் ததோக்னிவச்சனாத் சீதாம் ஞாத்வா விகத கல்மஷாம் பபௌ ராமஸ் ராமஸம் பிரஹிருஷ்ட பூஜித சர்வதெய்வத்தை. அங்கேருந்து அக்னி தேவதையே வந்து சீதை விகத கல்மஷாம் தோஷம் இல்லாதவளாக்கும், இவள் மேல இந்த தப்பும் இல்லை பதிவிரத்தை தான் அப்படின்னு தெரிஞ்சின்ற ஸ்ரீராமர் சந்தோஷத்தோட வாங்கிண்டு சீதாதேவியை வைத்துண்டு சமஸ்த தேவர்களுக்கும் சந்தோஷம் ஏற்பட்டு சமஸ்த தேவர்களும் அவ ரெண்டு பேரையும் சீதா ராம சமேத்தரா இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பூஜை பண்ணினார்கள். கர்மணாதே நமகதா த்ரைலோக்கியம் சச்சராச்சரம் சதேவர்ஷிகணம் துஷ்டம் ராகவஸ்ய மகாத்மனா. மகாத்மாவான ஸ்ரீ ராகவன் அந்த பெரிய மகதா கர்மனா, பெரிய ஒரு கர்மா பண்ணினதுனால, பெரிய ஒரு விஷயம் பண்ணதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவர்ஷி கணங்கள் அடக்கம் எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய மூ உலகம் சரச்சராச்சரம் ச தேவர்ஷி கணம், எல்லா தேவர்ஷி கணங்கள் உள்பட மூணு உலகமும் சந்தோஷம் கொண்டார்கள். த்ரைலோக்கியம் துஷ்டும் மூணு உலகமும் சந்தோஷம் கொண்டார்கள். அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததா ராமோ விஜ்வர பிரமுன்மோத. அப்போ ஸ்ரீராமர் விபீஷணனையே லங்காக்கு ராட்சச ராஜாவாக பட்டம் கட்டி அபிஷேகம் பண்ணினார், அவருடைய சந்தோஷத்தையும் நிறைவேற்றினார். அப்படி எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது. தேவதாப்யோ வரம் பிராப்ய சமுத்தாப்ய ச வானரான் அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமஹா புஷ்பகேண சுஹிருத்வ்ருதஹ. ஸ்ரீராமர் தேவர்கள்டேந்து என்ன வர, தேவர்கள் வந்து நிற்கிறா ராமர்கிட்ட என்ன வரம் வேணா கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னதும் ஒரு வரம் வாங்கினாராம். என்ன வரம் அப்படின்னா, எனக்காக உயிர் விற்றவர்களான நிறைய வானரர்கள் இருக்கு, அவளுக்கெல்லாம் திருப்பி உயிர் கொடுக்கணும், பிராணனை கொடுக்கணும் என்று சொல்லி எல்லா வானரர்களையும் ஜீவனை அவளுக்கெல்லாம் ஜீவன் கொடுத்து அவ எல்லாரும் திரும்பி எழுந்து வந்த அந்த ஒரு சந்தோஷ நிகழ்வுல ஒரு புஷ்பக விமானம் வரது, அதுக்கு மேலே ஏறி அயோத்தியாவுக்கு புறப்பட்டார் ராமர். பரத்வாஜாசிரமம் கத்வா ராம சத்ய பராக்கிரம பரதஸ்யாந்திகம் ராமோ ஹனுமந்தம் வியசர்ஜயத். சத்ய பராக்கிரமனும் லோகாபிராமனுமான ஸ்ரீராமர் பரத்வாஜாசிரமத்துல போயிட்டு நீ ஹனுமானே சொல்லி அனுப்புறா, நீ போய் பரதனை போய் சொல்ல நான் ராமர் வரார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. ஏன்னா பரதன் சத்தியம் பண்ணியிருக்கார், நீங்க வராம இது 14 வருஷம் கழிஞ்சு நீங்க வரலைன்னா என்னுடைய உயிரை விட்டுடுவேன் என்று சத்தியம் பண்ணியிருக்காரே, அந்த பரதனை போய் பார்த்து சொல்லுன்னு ஹனுமானையை சொல்லி அனுப்புறா. அதுக்கப்புறம் புனராக்கியாயிகாம் ஜல்பன் சுக்ரீவ சகிதஸ்ததா புஷ்பகம் தத் சமாருக்கிய நந்தி கிராமம் எயவு ததா. அந்த சமயம் சுக்ரீவனையும் கூட்டிண்டு அந்த புஷ்பகத்துல புஷ்பக விமானத்துல ஏறி அப்போ பூர்வ விற்த்தாந்தம் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத விஷயங்கள்லாம் சொல்லி 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 லாஸ்ட்ல நந்தி கிராமம் எயவு நந்தி கிராமத்தை அடைந்தார் ராமர். மேலும் நந்தி கிராமே ஜடாம் ஹித்வா பிராத்ரபி சகிதோ நக. நந்தி கிராமத்துல பாபம் இல்லாதவனான அந்த ஸ்ரீராமர் தம்பிகள் கூட சேர்ந்து நந்தி கிராமத்துல தன்னுடைய ஜட்டாவுரியெல்லாம் அழித்து சீதையை கூட வச்சுண்டு ராஜ்ய பரிபாலனத்துக்கு வேண்டி திருப்பி ராஜ்யத்தை எடுத்துண்டார். பிரஹிருஷ்டமுதிதோ லோக துஷ்ட புஷ்ட சுதார்மிக நிராமயோஹ்ய ரோகச்ச துர்பிக்ஷ பயவர்ஜிதஹ. எல்லாரும் ஜனங்கள் லோகா பிரஹிருஷ்டமுதிதா சொல்றா, லோகம் பூரா எல்லாரும் சந்தோஷம் ஆனந்த புலகிதம் ஆயிற்றார்கள். மேலும் துஷ்டஹா புஷ்டஹா சந்தோஷம் அடைஞ்சா போஷணம், புஷ்டஹனம்னா புஷ்டி அடைஞ்சார்கள். நல்ல சுதார்மிகா சத்தர்மங்கள் நடந்தது. அதுவும் இல்லாம நிராமயா அரோகா, நிராமயா அப்படின்னா சரீரத்துக்கு வரக்கூடிய பீடைகள் அதெல்லாம் இல்லாம ஆச்சு, அரோகான மனசுக்கு வரக்கூடிய துக்கங்கள் எல்லாமே இல்லாம எடுத்து. துர்பிக்ஷ பயவர்ஜிதான், அதாவது இல்லாம சாமத்தினால குறைவனால யாருக்கும் பயம் ஏற்படலை, எல்லாமே நிறைஞ்சிருந்தது, கண்டிப்பா நிறைஞ்சிருந்தது அப்படிங்கிறதுக்கு ஹி அப்படின்னு உபயோகம் பண்ணியிருக்கா. அடுத்ததோ ந புத்திர மரணம் கிஞ்சித்து திரக்ஷந்தி புருஷா க்வசித்து, புருஷர்கள் எந்த திக்கிலையும் யாருக்குமே புத்திர மரணம் எல்லாம்
காணவே முடியாது. புத்திரர்கள் மரணம் ஏற்பட்டார்கள் அப்படின்னு அந்த புத்திர துக்கம் எதுவுமே அங்கே இல்லையாம். ஸ்திரீகள் யாருமே விதவைகள் ஆகலையாம். எல்லாரும் பதிவிரதைகளாக இருந்தார்கள். தீனால் பயம் இருக்கலை, ஜந்துக்களால் பயம் இருக்கலை. ஜந்துக்கள் எல்லாம் ஜலத்தில் முங்கி தன்னுடைய பிராணனை விடலை. வாயுனால் பயம் இருக்கலை. இப்படி ஜுவரகிருத்தம்னா ஜுவரத்தினால் பயம் இருக்கலை ராமர் ஆட்சி பண்ணுறது. அங்கே பசினால எந்த கஷ்டமும் இருக்கலை. க்ஷுத் பயம் அப்படின்னு ததா தஸ்கர பயம் சென்ன திருடர்களால் பயம் இருக்கோ கட்டா அதுவும் இருக்கலையாம். நகராணி ச ராஷ்டிராணி தனதானியுதானி நகரங்கள் தேசங்கள் தனதானியங்கள் எல்லாம் நிரம்பி ஒரு கிருதயுகத்தில் எப்படி இருக்குமோ அப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். நித்தியம் பிரமுதிதாக நித்தியமும் சந்தோஷமாக இருந்தார்கள். அஸ்வமேதசதைரிஷ்ட்வா ததா பகு சுவர்ணகைஹி அஸ்வமேதங்களையெல்லாம் பண்ணிட்டு நிறைய திரவியங்கள் எல்லாம் யஜ்யங்களுக்கு கொடுத்து யஜ்யங்கள் பண்ணி யாகங்கள் பண்ணி பசுக்கள் அநேகம் கோடி கோட்டியுதம்ங்கிற கோட்டிக்கணக்கில் பசுக்களை தானம் பண்ணி அசங்கேயம் தனம் பிராமணேபியா இதெல்லாம் யாருக்கு பண்ணுறானா நிறைய தனத்தை எல்லாம் பிராமணாளுக்கு விதரணம் பண்ணி மகாயசாகா கீர்த்தி மேலுக்கு 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 மேல் ராமருக்கு வளர்ந்து வந்து பிரம்மலோகத்தை அடைய போகிறார். ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபயிஷ்யதி ராகவஹா சாதுர்வர்ணியம் ச லோகேஸ்மின் ஸ்வே ஸ்வே தர்மே நியோஷ்யதே. ஸ்ரீ ராகவன் ராஜவம்சங்களை 100 மடங்கு நிலநிறுத்தி ஸ்தாபயிஷ்யதி ஸ்தாபனம் பண்ணி இந்த லோகத்தை 4 ஜாதிக்காரர் இருக்கா சாதுர்வர்ணக்கார் சாதுர்வர்ணத்தையும் அவாவா தர்மத்தில் என்ன பண்ணணுமோ அந்த தர்மத்தை நிலைநாட்டுவார். தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானி ச ராமோ ராஜம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாசியதி. ஸ்ரீராமர் தசவர்ஷம் 10,000 லோகங்களுக்கு மேலே 1,000 லோகங்களுக்கு ராஜ்யத்தை பரணம் பண்ணி அதாவது 11 வருஷம் அப்படி ராஜ்யம் பாலனம் பண்ணி பிரம்மலோகத்தை அடைவார் அப்படின்னு சொல்கிறார். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம் தனியும் ராமருடைய சரித்திரத்தை சொல்லி நாரதர் சொல்கிறார். இதம் பவித்ரம் பவித்ரம் ரொம்ப சுத்தமான பவித்திரமான பாப பாபக்னம் பாபத்தை போக்கக்கூடியனதான மேலும் புண்ணியம் ச புண்ணியத்தை தரக்கூடியனதான வேதைஹி சம்மிதம் வேதங்களுக்கு துல்லியமாக இருக்கக்கூடியனதுமான இந்த ராமச்சரிதத்தை எப்படேத் சர்வ பாப்பைஹி பிரமுச்சதே யார் ஒருவர் பாராயணம் பண்ணுறாளோ அவளுக்கு சர்வ பாபங்கள்லேருந்தும் முக்தி அடைவார். இது சத்தியம் என்று சொல்கிறார். ஏததாக்கியான ஆயுஷ்யம் பட்டன் ராமாயணம் நரஹ ச புத்திர பௌத்திரஹ சகணஹ பிரேத்திய ஸ்வர்கே மஹீயதே. ஆயுஷ்யம் ஏதது ஆயுஷை வளர்த்தக்கூடின நம்மளுடைய ஆயுஷை வளர்த்தக்கூடின இந்த ராமாயணம் அப்படிங்கிற சரித்திரத்தை பாராயணம் பண்ணக்கூடிய மனுஷர் எப்படி இருப்பாளாம். புத்திர பௌத்திராதிகள் கூட பரிஜனங்கள் கூட ஷரீரம் போகிற வரைக்கும் பிராணன் போகிற வரைக்கும் எல்லாரும் கூட இருந்து மேலும் போனதுக்கு அப்புறம் பிரேத்திய ஸ்வர்கே மகியதே சரீர தியாகத்துக்கு அப்புறமும் ஸ்வர்க்கத்தில் அவரை பூஜை பண்ணுவார். ஏன்னா ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனிதன் ஸ்வர்க்கத்தில் வந்து அங்கேயும் பூஜை பண்ணும்படியான அந்த ஆதரவோடு அவர் இருப்பார்னு சொல்கிறார். பட்டன் விஜோவா ரிஷபத்வமீயாது சியாத் க்ஷத்ரியோ பூமி பதித்வமீயாது வணிஜன புண்ணிய பலத்வமீயாது ஜனஷ்ச சூத்ரோபி மகத்வமீயாது. பட்டன் த்விஜஹ த்விஜஹானா பிராமணன் பிராமணர் இந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணுறாருன்னா அவளுக்கு வாக் ரிஷபத்வம் வாக் சாமர்த்தியம் உண்டாகுமாம் வார்த்தைகள் நல்லா வரும். க்ஷத்ரியா க்ஷத்ரியராக்கும் இதை பாராயணம் ராமாயணம் பாராயணம் பண்ணுறானா சக்கரவர்த்தித்வத்தை அடைவார்கள். பூமி பதித்வம் பூமியை ஆளக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும். வணிக் ஜனஹா வைஷ்யன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக்கும் பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு புண்ணிய பலத்துவம் வியாபாரத்தில் அவளுக்கு வியாபாரத்தில் ப்ராஃபிட் லாபம் கிடைக்குமா. அது மட்டுமல்ல சூத்ர ஜனஹாச்ச மகத்துவம் நீயாது சூத்ரர்களாக்கும் ராமாயணம் படிக்கிறா அப்படின்னா அவள் மேன்மையை மேலுக்கு 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 மேல் அபிவிருத்தியை அடைவார்கள் என்று சொல்லி இந்த சங்க்ஷேபமான ராமாயணத்தை பூர்ணமாக இந்த ஒரு 100 ஸ்லோகங்களில் ராமாயணம் பூரா கேட்டதனுடைய ஒரு அனுபவம் சந்தோஷம் இருக்கும். அது விஸ்தாரமாக பண்ணக்கூடியது தான் மேலுக்கு மேலுக்குண்டான அத்தியாயங்களில் பார்ப்போம்.
சம்க்ஷேபமான ஒரு சம்மரைஸ்டு ஃபார்மாக இருக்கக்கூடிய இந்த ராமாயணத்தை பூர்த்தி பண்ணுறா இந்த 100 ஸ்லோகங்கள் முடித்து. இத்யாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதி காவியம் பாலகாண்டே ஸ்ரீமத் ராமாயண கதா சம்க்ஷேபோ நாம பிரதம சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் ரெண்டாவது சர்க்கம் அதில் என்ன சொல்கிறான்னா, பிரம்மாவுடைய பிரம்மா வந்து ராமாயணம் பண்ண இயற்று என்று அருள் பண்ணக்கூடிய அற்புதமான அத்தியாயம். நாரதஸ்ய து தத் வாக்கியம் ஸ்ருத்வா வாக்கிய விசாரதா பூஜையாமாச தர்மாத்மா சக சிஷ்யோ மகாமுனிஹி. நாரத முனிவருடைய அந்த வார்த்தையை கேட்டு வாக்மியும் தர்மாத்மாவுமான அந்த மகா முனிவர் அப்படியே ஆகட்டும் என்று சிஷ்யர்களை கூட்டிண்டு போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு பூஜை பண்ணினார். அவர் யதாவத் பூஜிதஸ்தேன தேவர்ஷிர் நாரதஸ்ததா. அந்த தேவர்ஷி நாரதரை பூஜை பண்ணப்போ அந்த சமயம் நாரதர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அனுமதி வாங்கிண்டு ஆகாயத்தை அடைந்தார். சமுகூர்த்தம் கதே தஸ்மின் தேவலோகம் முனிஸ்ததா ஜகாமதம சாதீரம் ஜாஹ்னவியாஸ்துவிதூரதா. அந்த சமயம் தேவலோகத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த முனிவரும் இவ எல்லாருமா சேர்ந்து கங்கா பக்கத்துல போலாம் அப்படின்னு போறத தமசா நதி தீரத்துல எத்தினார்கள். அப்ப என்ன ஆச்சு, அந்த முனிவரும் தமசா நதி தீரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். முன்னாடி மாதிரி எல்லாம் அந்த தமசா நதி தீரத்தை பார்த்து அவருடைய மனம் கவர்றது. எவ்வளோ அழகா தீர்த்தம் அப்படியே ஜலம் ஒழுகின்னு இருக்கு. அதை பார்த்து தன்னுடைய சிஷ்யன்கிட்ட சொல்றார். என்ன சொன்னார், பரத்வாஜான்னு, பரத்வாஜம்னு அவருடைய சிஷ்யன் ஒருவனுடைய பெயர். அகர்தமிமம் இதம் தீர்த்தம் பரத்வாஜ திசாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சமனுஷ்யமனோ யதா. பரத்வாஜா எப்படி சஜ்ஜனங்களுடைய மனசு எப்படி இருக்குமோ, சன் மனுஷ்யமனஹா சஜ்ஜனங்கள் நம்மளை மாதிரி எப்படி நம்மளுடைய மனசெல்லாம் எப்படி சஜ்ஜனமா சௌக்கியமா இருக்குமோ எப்படி இருக்கும். அகர்தமம் பிரசன்னாம்பூம் கல்மஷம் மற்ற தோஷங்கள் எதுவும் இல்லாமல் தெளிஞ்சிருக்குமே, அதே மாதிரி பிரசன்னாம்பு ரமணீயம் இதம் தீர்த்தம் நிஷாமய. அழகாக தெளிஞ்ச ஜலம், அழகான மனோகரமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்நானம், இதம் தீர்த்தம் ஸ்நானம் பண்ணக்கூடிய இந்த தீர்த்தத்தை பாருப்பா அப்படின்னு சொல்கிறார் வால்மீகி மகர்ஷி அந்த பரத்வாஜர் அப்படிங்கிற சிஷ்யத்தை சொல்கிறார். ஞஸ்யதாம் கலசஸ்தாதம் தீயதாம் வல்கலம் மம இதமேவாவகாஹிஷ்யே தமசா தீர்த்தமுத்தமம். வச்சா நீ ஜலபாத்திரத்தை கீழவே நின்னுட்டு மறவரிய எனக்கு தான் இந்த சிரேஷ்டமான இந்த தமசா நதி தீர்த்தத்திலே நான் ஸ்நானம் பண்ணி விடுறேன். பொதுவாக கங்கையில தான் ஸ்நானம் பண்ணுவார். இப்போ தமசா நதி தீர்த்தத்தை பார்த்ததும் இவருக்கு இன்னும் இன்னைக்கு ஆச்சரியமா மனசு கவர்ந்திருக்கு. இப்போ நான் இங்கேயே ஸ்நானம் பண்ணி விடுறேன்ப்பா எனக்கு மறவரியதா அப்படின்னு சொல்கிறார். அந்த மகாத்மாவான வால்மீகி மகர்ஷி சொன்னதும் குருவுக்கு ரொம்ப அடங்கி ஒதுங்கினவரான பரத்வாஜர் அந்த முனிஸ்ரேஷ்டருக்கு மறவுரியை கொடுத்தார். இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்திட்டு அந்த சிஷ்யனுடைய கையிலேருந்து அந்த மறவுரியை வாங்கி கட்டின்னு அந்த விசாலமான அந்த வனத்தை அந்த காடை பார்த்து சந்தோஷமா அப்படியே பார்த்துட்டு உலாத்தின் இருந்தாராம். அப்போ என்னாச்சு, தஸ்யாபியாஷே து மிதுனம் சரந்தமனபாயினம் ததர்ஷ பகவான் தத்ர க்ரௌஞ்ச யோஷ்சாரு நிஸ்வனம். அந்த பகவான் அங்கே பக்கத்தில் ஒரு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கக்கூட அனபாயினம் இணை தெரியாததான ரெண்டு கிளிக்குஞ்சுகளை க்ரௌஞ்ச பட்சிகளை பார்த்தாராம். ரெண்டு பேர் சௌக்கியமாக அவ அன்பை பகிர்ந்துட்டு சௌக்கியமாக இருக்கிறத பார்த்தா அதை பார்த்ததும் இவருக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சமயத்தில் என்ன ஆகுறது, தஸ்மாத் துமிதுநாதேகம் புமாம்சம் பாப நிச்சய ஜகான வைர நிலையோ நிஷாதஸ்தஸ்ய பஷ்யதா. பாபம் பண்றதுக்கேன்னு இறங்கி புறப்பட்டவனும் வைர நிலைய துஷ்டஸ்வபாவியமான ஒரு வேடுவன் இதை பார்த்துட்டு அதை லட்சியமாக்காம இவா ரெண்டு பேரும் சௌக்கியமா இணையோட இருக்கா அப்படின்னு பார்க்காம அதொன்னும் கண்ணுக்கு தெரியாம அந்த இணையில ஒரு ஆண் க்ரௌஞ்சத்தை தன்னுடைய அன்புனால கொன்னுட்டான். கொன்று அந்த ஆண் குஞ்சு வந்து கீழே விழுந்து விடுறது, பெண் க்ரௌஞ்சம் பார்க்கறது பார்த்து ரொம்ப துக்கப்படுறது. தம்சோணிதபரி தாங்கம் வேஷ்டமானம் மகீதலே பாரியா துணிக தம் திருஷ்டுவா ருராவ கருணாங்கினம்
அந்த பெண் பட்சி இருக்கே அது கீழே விழுந்து ரத்தத்துல முங்கின்னு இருக்கிற தன்னுடைய கணவனை பார்த்து ரொம்ப துக்கத்தினால அழறுதான். கிரம் ருராவ தயனீயமா கருணா முடியாம சங்கடம் பொறுக்க முடியாம அழறுது. இத பார்த்ததும் வீர்த்தாபதினா தேன த்விஜேன சகஜாரினா தாம்ரசீர்ஷேன மத்தேன பத்ரினா சகிதேனவை. இப்படி ரெண்டு பேர் கணவன் மனைவியாக அந்த ரெண்டு கிரௌஞ்ச பட்சிகள் அன்போட இருக்கிறது பார்த்து இப்பதான் சந்தோஷப்பட்டுட்டேன். இப்ப திடீர்னு ஒரு வேடுவன் ஒருத்தனை வதம் கொலை பண்ணி கீழே போட்டு அந்த பெண் பட்சி அழறது பார்க்கறது ரொம்ப முடியலை. என்ன ஒரு கஷ்டம் இப்படி பிரிச்சு விட்டானே. ஏன்னா பொதுவா இந்த வேடுவர்களுக்கெல்லாம் ஒரு தர்மம் உண்டு. இப்படி கர்ப்பிணியான பட்சிகளை வேட்டையாடப்படாது, இதே மாதிரி இணை சேர்ந்து இருக்கக்கூடிய பட்சிகளை பிரிச்சுண்டு வேட்டையாடப்படாது, இப்படி எல்லாம் தர்மங்கள் உண்டு. இதொன்னும் வகை வைக்காம இவன் பாட்டுக்கு ஒரு அம்ப எய்து ஒரு ஆண் பட்சியை வேட்டையாடிட்டானே இல்லையோ, அதை பார்த்து கோபம் வர்றது அந்த பிராமண சிரேஷ்டருக்கு. மனசு உருகிறது, இப்படி அதர்மம் பண்ணிவிட்டானே அப்படின்னு கோபமும் வருது. இந்த ரெண்டு பட்சிகளை பார்த்து ரொம்ப துக்கமும் வருது. அந்த கோபத்திலையும் துக்கத்திலையும் ஏதோ அவர் சாபம் மாதிரி, சாபம்னு கிடையாது, அவருடைய மனதிலேருந்து ஒரு வார்த்தையாக வருது வெளியில. மானிஷாத பிரதிஷ்டாம் தம் அகமஷாஷமதி சமாஹாம் யத்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹ் காமமோஹிதம் நிஷாதா. இது இந்த ஸ்லோகத்தை ரெண்டு விவரமா பார்க்கலாம். முதல் அர்த்தம் நிஷாதா, ஏ வேடுவனே, க்ரௌஞ்ச மிதுனத்துல காமத்தால மதிமயங்கின இவா ரெண்டு பேர்ல உன்னை நீ அவதீஹி கொன்றாயே, அதனால நீ சாஸ்வதீஹி சமாஹா நிறைய காலம் ஜீவனோடவே இருந்து கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கும்படி அந்த ஜீவன் நிறைய இருந்த ஒரு அவஸ்தையை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டார். இது சொன்னதும் பி பார்த்துருக்கிறத இவருடைய மனசுல சொன்னது சொல்லிட்டார். இந்த பட்சியுடைய துக்கத்தை பார்த்துட்டு இவருக்கு தாங்கவும் முடியலை. அப்படியே சிந்தனையில ரொம்ப ஆழ்ந்தாராம். ஆழ்ந்து இப்படியே யோசிக்கிறா, நான் என்ன சொன்னேன், இப்போ கோபத்தினாலேயோ துக்கத்தினாலேயோ என்ன சொன்னேன்னே தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு சிஷ்யன்கிட்ட கூப்பிட்டு சொல்றார். பாதபத்தோக்ஷர சமஹா தந்திரீலய சமன்விதா சோகார்த்தஸ்ய பிரவிருத்தோ மே ஸ்லோகோ பவது நான்யதா. இங்க பாரேன், சோகார்த்தஸ்யமே, நான் என்னுடைய துக்கத்தினால உண்டான இந்த வார்த்தைகள் எப்படி பாதபத்தா அழகா சமமா அக்ஷர சமஹா, பாதங்கள்னா ரொம்ப அற்புதமான வார்த்தைகளால அக்ஷரங்கள் எல்லாம் சமன் சமமா ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கு. தந்திரீலய சமன்விதா, வீணை கம்பியில எப்படி தாளத்துக்கு ஒத்தாப்புல மீட்டுவாளோ அதே மாதிரி இந்த பதங்கள் இருக்கு. இது ஸ்லோகமா ஆயிடுத்தே அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சிஷ்யன்கிட்ட சொல்றார். சிஷ்யனும் அந்த முனிவரன் சொல்றத ஆமாம் ஆமாம் அந்த வாக்கியம் அப்பேற்பட்டதா இருக்கு, சந்தோஷம் உண்டாயெடுத்து அந்த குரு இப்படி சொன்னது அப்படின்னதும் அந்த சிஷ்யனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவ தீர்த்தத்துல நீராடி ஸ்நானம் பண்ணினதுக்கு அப்புறம் திரும்பி கிளம்புறார். திரும்பி போறதையும் இதே சிந்தனை தான் அவருக்கு, எப்படி எனக்கு இந்த இது வந்தது, வார்த்தைகள் வந்து ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற சிந்தனையிலேயே இருந்தார். இப்படி அவருடைய ஆசிரமத்துல எத்தினதுக்கு அப்புறம் அவர் ஆசனத்துல இருந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறது நிறைய புராண பாராயணம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயம் யார் வரானாம், ஆஜகாம தத்தோ பிரம்மா லோக கர்த்தா ஸ்வயம் பிரபு சதுர்முகோ மகா தேஜா திரஷ்டும் தம் முனி புங்கவம். அப்போ லோகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கப்படக்கூடிய பிரபு சதுர்முகா நான்முகனுமான மகா தேஜா மகா தேஜஸ்வியுமான பிரம்மா முனிஸ்ரேஷ்டனான அவரை வால்மீகியை பார்க்கறதுக்கு அங்க வந்தார். ஆஜகாம அங்க வந்தார். வால்மீகி என்ன பண்றார் மகர்ஷி, வால்மீகிரத தம் திருஷ்ட்வா சஹசோத்தாய வாக்யதா பிராஞ்சலி பிரணதோ பூத்வா தஸ்தௌ பரம விஸ்மிதா. அங்க வால்மீகி அவரை பார்த்ததும் எழுந்து நிக்கிறாராம். எழுந்து நின்று ஆச்சரியத்தோட மனசினால வார்த்தைகளை எல்லாம் அடக்கி, மனசையெல்லாம் அடக்கி, அவருடைய சிந்தனையெல்லாம் அடக்கி அவருக்கு கை கூப்பி பிராஞ்சலிகி ரெண்டு கையையும் சேர்த்து அஞ்சலி பண்ணி நின்றுண்டிருந்தாராம். இன்னொட்டு
பூஜையாமாசதம் தேவம் பாதார்க்யாசன வந்தனைஹி பிரணம்ய விதிவச்சைனம் பிருஷ்ட்வா நாமயம் அவ்யயம். அந்த தேவனை வந்திருக்க கூடின அந்த பிரம்மதேவரை பாத்தியம் அர்க்யம் ஆசனம் வந்தனம் போன்றதெல்லாம் வைத்து பூஜை பண்ணினார். இன்னொட்டு சாஸ்திரோக்தபரமா நமஸ்காரம் பண்ணினார். அக்ஷயமான க்ஷேமத்தை அவர் கேட்டுட்டு எப்படி இருக்கேள் அப்படின்னாலாம் கேட்டுட்டு சௌக்கியமா அவர் சாஸ்திரப்படி எல்லாம் பண்ணினார். அப்போ பகவான் பூஜை பண்ண அந்த பிரம்மதேவர் உட்கார்ந்துண்டார், அமர்ந்தார். இன்னொட்டு மகர்ஷி வால்மீகியை பார்த்து நீங்களும் உட்காருங்கோ அப்படின்னு சொன்னார். இப்ப இதுலேருந்து என்ன புரியறது, நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் ஆத்துக்கு ஒருத்தர் வந்தார், அதிதியாக வந்தார் அப்படின்னா முதல்ல வந்ததும் நம்ம எழுந்து நிற்கணும், அது ஒரு மரியாதை. அதுக்கப்புறம் அவளுக்கு வேண்ட விதம் நம்மள என்ன கஷ்டங்களோ என்ன மனசுல இருந்தாலும் என்ன விசாரம் இருந்தாலும் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் வந்தவாளை கவனிக்கணும் என்ற விஷயத்தை தெரிவிக்கிறார் இங்கே வால்மீகி மகர்ஷி. அவர் யதார்த்தமும் சாஸ்திரப்படி பூஜை பண்ணார். இன்னொட்டு அவருக்கு ஆசனம் கொடுத்தார், அவருடைய க்ஷேமங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அவர் ஆசனத்தை கொடுத்து அவர் உட்கார்ந்தார். அவர் உட்காரு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் உட்கார்றார் வால்மீகி மகர்ஷி. அப்படின்னா அதிதி அதிதி தேவோ பவா அப்படின்னு தானே, தெய்வம் தான் அது. அந்த தெய்வம் சொல்லற வரைக்கும் அப்பேற்பட்ட மரியாதை கொடுத்து பூஜை பண்ணி தர்மப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டித்தரார். இதுல இருந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மநாசமனுஜாதா சொற்பியுபாவிஷதாசனே, பிரம்மாவுடைய அனுமதினால உட்கார்ந்துண்டார் அவர் ஆசனத்துல உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்தாரே இல்லையோ, கண் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆனா வால்மீகிக்கு மனதுல இந்த சிந்தனை திருப்பி வரது. சிந்தனை எப்படி வந்தது, இந்த ஸ்லோகம் என்னது, நான் என்ன தப்பா சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் வந்துட்டே இருக்கு. இப்படி அந்த ரெண்டு அந்த கிரௌஞ்ச பட்சிகளை உன்னை கொன்னுட்டானே, எப்படி காரணமே இல்லாம கொல்லுவன் அவன் வேடுவன், என்னதான் வேடுவனா இருந்தாலும் ஒரு தர்மம் பார்க்காம இப்படி இல்லாம பண்ணிவிட்டானே அப்படின்னாலும் ரொம்ப துக்கம் ஏற்படுறது. அந்த சமயத்துல இந்த மனசுல என்ன இவர் நினைச்சுட்டு இருக்கார், பிரம்மாவுக்கு தெரியாதோ மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, அதுக்கு வேண்டிதானே பிரம்மதேவர் வரவே செய்தார். அப்ப பிரம்மா சொல்றார், தமு வாச்சதோ பிரம்மா பிரஹசன் முனி புங்கவம் சோக ஏவம் துவயா பத்தோ நாத்திர காரியா விசாரணா. பிரம்மா மனுசிரேஷ்டனான அந்த பிரம்மா அவரை பார்த்து சிரித்துன்னு சொன்னார், நீங்க சொல்லப்பட்ட துவயா பத்தா ஸ்லோகா ஏவ ஸ்லோகா ஏவ அத்திர விசாரணா காரியான, நீங்க பண்ணப்பட்ட வார்த்தைகள் ஒரு மகத்தான யசஸ்கரமான ஸ்லோகம் தான்ப்பா, இதுல நீங்கள் கவலைப்படண்டாம். ஏன் பிரம்மதேவர் பெரிய ஸ்லோகமாக்கும் சொன்னார், ஏன்னா சரியா பார்த்தா மா நிஷாத பிரதிஷ்டாம் அப்படின்னு நிஷாதனை அந்த வேடுவனை திட்டுற மாதிரி அல்லவோ அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அல்லாமா அதை வந்து இன்னொரு கோணில் பார்க்கலாமா, ஏன்னா நிஷாதன்னு முன்னாடி எடுக்காதே மா நிஷாத அப்படின்னு சேர்த்துடு. மானா யாரு, ஸ்ரீ லக்ஷ்மி தாயாரா சொல்லறது, மா நிஷாத ஸ்ரீனிவாசா அப்படின்னு ஸ்ரீனிவாசனை கூப்பிட்டா இப்பா நீ கிரௌஞ்ச மிதுனாத் அப்படின்னா ராட்சச மிதுனம் அப்படின்னு அர்த்தம் ஆகுறது. ராட்சசர்கள் கிரௌஞ்சம்னா ராட்சசர்கள்னு சொல்லலாம். அதுல ராட்சச மிதுனத்துல இருந்து காம மோகிதம் ஏகம் அவதீகி, காமத்தால புத்தி இல்லாதன் புத்தி அற்றவனான ஒருவனை நீ வதம் பண்ணினாயே, அதனால யத்வம் அதனால நீ சாஸ்வதீகி சமாகா பிரதிஷ்டாம் ஆகமஹா அகமஹா அப்படின்னா, அதனால நீ நிறைய காலம் பிரதிஷ்டாம்னா கீர்த்தின்னு அர்த்தம் இருக்கு, கீர்த்தி அடைவாய் அப்படின்னு ஸ்ரீனிவாசனுக்கே ஒரு மங்களாசாசனம் மாதிரி நீ பண்ணியிருக்காய்ப்பா, அதனால நீ கவலைப்படாதே, அது ஒரு மகத்தான ஸ்லோகம் தான் என்று பிரம்மதேவர் சொல்றார். மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவிருத்தேயா சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் சர்வம் குரு துவம் ரிஷி சத்தம. ஏ பிராமணோத்தமா, நீங்கள் இந்த வாக்கு சொன்னே அது வந்து என்னுடைய அபிப்பிராயத்தினாலதான், என்னுடைய தாற்பயத்தினாலதான் நீ சொன்னாய். என்னுடைய சரஸ்வதி தேவி, என்னுடைய மனைவியான சரஸ்வதி தேவி உன்னுடைய நாக்கில் வந்து இருந்தா, அதனாலதான் இப்படி ஒரு வார்த்தைகள் வந்திருக்கு. இதை வைத்து முனிசிரேஷ்டா ரிஷி சத்தமா நீ ராமருடைய சரிதம் பூர்ணமா எழுது, ராமஸ்ய சரிதம் சர்வம் குரு ராமருடைய சரிதம் பூரா எழுதுப்பா. தர்மாத்மானோ குணவதோ லோகே ராமஸ்ய தீமதஹ, தர்மாத்மாவும் லோகத்துல குணவானும் தீமானும் தைரியவானுமான ராமஸ்ய விரத்தம் ஸ்ரீராமருடைய கதையை
நாரதா தேஷுதம் யதா கதைய, நாரத முனிட்டேந்து நீ கேட்டையே இல்லையோ அது அப்படியே நீ விஸ்தாரம் பண்ணி எழுதுப்பா. ரகசியம் ச பிரகாசம் ச யத்வ்ருத்தம் தஸ்ய தீமதா ராமஸ்ய ச சௌமித்ரஹ சௌமித்ரேஹே ராட்சசானாம் ச சர்வஷஹ வைதேஹ்யாஶ்சைவ யத்வ்ருத்தம் பிரகாஷாய திவாரஹ தச்சாப்யவிதிதம் சர்வம் விதிதம் தே பவிஷ்யதி. ராட்சசர்களுடையும் லக்ஷ்மண சகிதனுமான தீமானான அந்த ஸ்ரீராமருடைய ரகசியமும் வெளிப்படையும் பிரகாசம் பண்ணி கொண்டதுமான எந்த ஒரு விற்த்தாந்தமோ அது அதேபடி வைதேகியோடைய சீதாவுடைய பரஸ்யமான பிரகாசம் பண்ணக்கூடியன இல்லைன்னா ரொம்ப கூடமான ரகஹான ரொம்ப கூடமான விஷயங்கள் எல்லாமே நீ அறிவாய், பூர்ணமா உனக்கு தெரிய வரும். ஏன்னா சில ராமருடைய கதை நம்ம ராமாயணம் பார்க்குறோம், அதில் ரகசியமான பல விஷயங்கள் உண்டு, நம்ம சொன்ன மாதிரி தத்துவார்த்தங்கள் பலதும் உண்டு, அது எல்லாமே உனக்கு தெரியும். பிரகாஷம் அடைஞ்சதும் தெரியும், ரகசியமாக இருக்கக்கூடதும் உனக்கு தெரியும்ப்பா. நதே வாக் அனுதா காவியே காச்சித் அத்திர பவிஷ்யதி குரு ராம கதாம் புண்ணியாம் ஸ்லோக பத்தாம் மனோரமாம். நீ இப்போ பண்ணக்கு போகிறக்குன்ன காவியத்தில் ஒரு வார்த்தை கூட பொய்யாகாது, வாஸ்தவம் அல்லாமல் இருக்காது, நீ பண்ணக்கூடிய எல்லாமே சத்தியமாக இருக்கும். ராமச்சரிதம் புண்ணியமான ராமகதையை அழகாகும்படியாக மனோரமாம் மனோகரமாக ஸ்லோக ரூபம் ஸ்லோக ரூபமாக நீ பண்ணு. யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயஹ சரிதஷ்ட மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதீம். லோகத்தில் மலைகளும் நதிகளும் எத்தனை காலம் நிற்குமோ அத்தனை காலமும் ஸ்ரீராமாயண கதை லோகம் பூரா விளங்கும் கண்டிப்பாக. யாவத் ராமஸ்ய சகதா த்வத்கிருதா பிரச்சரிஷ்யதி தாவத் ஊர்து மதஷ்சத்வம் மல்லோகேஷு நிவத்ஸ்யசீம். இது மட்டும் அல்லாப்பா, நான் சொன்னேனே இந்த மலைகள் நதிகள் எல்லாம் எத்தனை காலம் இருக்கோ அத்தனையும் காலம் ராமாயணம் நிலநிற்கும் அப்படின்னு சொன்னேனே, அது மட்டுமல்லாமல் நீ பண்ணப்பட்ட இந்த ராமச்சரிதம் என்னுடைய உலகத்திலேயும் அதஹா ஊர்வம் கீழையும் மேலையும் யாவத் பிரச்சரிஷ்யதி எத்தனை காலம் இருக்குமோ அது எத்தனை காலம் விளங்கின்னு இருக்கும்பா. ஸ்திரமா நிவசிக்கும் நிவத்ஸ்யாமீனா ஸ்திரமா இருக்கும்படியாக ஆகும் ராமாயணம். இத்தித்வா பகவான் பிரம்மா தத்ரைவாந்தரதீயதே ததசிஷ்யோ பகவான் முனிர் விஸ்மயமாயோ. இப்படியெல்லாம் பிரம்மதேவர் அந்த வால்மீகி முனிவரை பார்த்து சொல்லி அந்த பிரம்மர் அந்த அந்த க்ஷணமே அந்தரதீயத அந்தர்தானமானாராம். அப்போ பகவானான முனிவரன் சிஷ்யர்கள் எல்லாம் கூட்டிட்டு ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம் அவர். தஸ்ய சிஷ்யாஸ்தர சர்வே ஜகு ஸ்லோகமிமம் ஸ்லோகமிமம் புனகன் முகுர் முகுர் முகு பிரியமானஹா ஆனாஹா பிராகுஷ்ச பிருஷவிஸ்மிதாக. அது மட்டுமல்ல அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆச்சரியத்தோடு இந்த ஸ்லோகத்தை புனகா புனகா எகேன் அண்ட் எகேன் சொல்லிண்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் சந்தோஷத்தையும் அடைஞ்சார். ஓ இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சந்தோஷம் அடையிறாராம். சிஷ்யர்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தார்கள். மேலும் அந்த பரமாத்ம நிஷ்டனான அந்த வால்மீகி முனிவருக்கு ஒரு போதம் வருது. என்ன போதம் அப்படின்னா நிச்சயமான புத்தி, கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நிச்சயமாக இந்த பரிபூர்ணமான ராமாயண காவியத்தை கிருஷ்ணம் ராமாயணம் காவியம் ஏதிருஷக அகம் கரவாணி நான் பண்ணுவேன், இந்த பரிபூர்ணமான ராமாயண காவியத்தை இப்படி நான் பண்ணுவேன் என்று ஒரு நிச்சய புத்தி உண்டாச்சு, ஜாதா உண்டாச்சு. உதார விருத்தார்த்த பதை மனோரமைஹி ததஸ்ய ராமஸ்ய சகார கீர்த்திமான் சமாட்சரை ஸ்லோக சதைர் யசஸ்வினஹ யசஸ்கரம் காவியமுதார தீர்முனிஹி கீர்த்திமான் கீர்த்திமானுமான உதாரதீஹி கம்பீரமான சயனம் உடைய கூடின முனிவர் கீர்த்திமானான அந்த ஸ்ரீராமரை பற்றி கீர்த்தியை பற்றி அந்த காவியத்தை பற்றி உத்தமங்களான விருத்தங்களும் அர்த்தங்களும் பதங்களும் நிறைஞ்சதான மனோகரமான அதுவும் சமாட்சரைகி சமமான அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதுமான நிறைய ஸ்லோகத்தை உண்டாக்கினார். ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோ பத்ன தார்த்த வாக்கிய பந்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசச்சவதம் சாமயத்வம். உபகத சமாச சந்தியோகம் அழகான உச்சிதமான ஆட்டான சமாசங்களும் சந்திகளும் கூடினதாக சம மதுர மதுரோபன தார்த்த வாக்கிய பத்தம் சமமான மதுரமான வாக்கியங்களை எல்லாம் சேர்த்து முனி பிரணீதம் முனிவரால அந்த வால்மீகி முனிவரால பண்ணப்பட்ட
ரகுவர சரித்தம் தசசிரசா தத்வதம் சன்ஷாமயத்வம். ரகுவரனுடைய சரித்திரத்தையும் ராவணனுடைய வதத்தையும் பிரத்யக்ஷமா அவர் எழுதுறதுக்கு மனதுல தீர்மானம் பண்ணினார். பிரத்யக்ஷமாச்சு அப்படிங்கிற மாதிரி நிஷாமயத்வம்னு சொல்லி ரெண்டாவது சர்க்கம் பூர்த்தி ஆகிறது. இத்தியாதிஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே த்விதீய சர்க. ஜானகீ காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. இப்படி அவருக்கு போதம் வருது, புத்தி வருது, ஸ்திர புத்தி வருது ராமருடைய சரித்திரம் பண்ணணும் என்று. அப்போ மூணாவது சர்க்கத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமாதியில ராமச்சரித்திரத்தை தெரியறார் இந்த வால்மீகி முனிவர். அந்த தர்மாத்மாவான தர்மயுக்தமான பரிபூர்ணமான அந்த காவியத்தை பூரா சாராம்சம் பூரா நாரத மகர்ஷிட்டே வந்து கேட்டுட்டார். பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவி நாக்கில் வந்து ஒரு ஸ்லோகத்தை துவற்றி வைத்தார். மேலும் பிரம்மதேவரே வந்து நீ ஸ்லோகம் பண்ணு, ராமச்சரித்திரம் பண்ணு என்று அருள் பண்ணினார். இதுக்கு மேலே என்ன வேணும் என்று ஸ்திர புத்தியோட அந்த காவியத்தை சாராம்சம் பூரா கேட்டதுக்கப்புறம் தீமானான தீமதா தஸ்ய தீமானான ஸ்ரீராமருடைய விருத்தாந்தத்தை பற்றி சொன்னாரே, அதை பற்றி மேலுக்கு மேலுக்கு மேல் வியக்தமாக வியக்தம் அன்வேஷத்தை வியக்தமாக யோசிச்சுட்டே இருந்தாராம். மேலுக்கு மேல் அவருக்கு என்ன ராமாயணத்தை பற்றி என்ன சிந்தனை பண்ணுறார் அப்படிங்கிறது மூணாவது சர்க்கத்தில் பூர்ணமாக பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபியஃ பரிபாலயந்தாம் ந்யாயேண மார்கேண மஹீ மஹீஷாஹ கோப்ராமணேபிர் சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ அபுத்ராஃ புத்ரிணஃ சந்து புத்ரிணஃ சந்து பௌத்ரிணஃ அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதகநாசனம் ஷண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃ பதயே நமஹ யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்கிருதே வ்ருத்தநாஷோ சமபவத் தத்தே பவது மங்களம் யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் குராம் அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யான் க்னதோ வஜ்ரதரஸ்யத் அதிதிர் மங்களம் பிராதாத் தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசா யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷயஸ் சாகரா த்வீபா வேதாலோகா திசஷ்டதே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா காயேன வாஜா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்னை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய.